அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட பண்ணல குட்டிகள் இளங்குட்டிகள்லாம் வச்சுங்க, நிறைய குட்டிகள் குட்டிகள்லாம் பார்த்தோன்னா இப்போ வளர்ந்து ஓரளவுக்கு ஆடு ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஆட்டு பண்ணையில் வந்து தீவன பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. காரணம் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே உற்பத்தி பண்ணி இந்த தீவனம்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருச்சிங்க. நம்ம மாடு கரவ மாடு ரெண்டு வாங்கினதில் அதை சாப்பிட்டு அழிச்சிருச்சிங்க. அடுத்து பார்த்தோன்னா மேய்ச்சல் முறையில் ஆடு ஓடிட்டு போனான்னு பார்த்தோன்னா அங்கே மேய்ச்சல்லங்களில் போதிய வகையில் மழை இல்லாதெல்லாம் எல்லாம் காஞ்சி போச்சுங்க. எல்லாமே மேய்ச்சல் நிலத்தில் போதிய அளவுக்கு தீவனம் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு தீவன பஞ்சம் நிறைய ஏற்பட்டது. தீவன பஞ்சம் போக்கில் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா இந்த உளுத்தம் கூறினே, அடுத்து பார்த்தோன்னா தோரம் கூறினே, ரெண்டு ஆடு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சிங்க. இதில் சாப்பிட்றது நம்ம என்ன பண்ணுறது, எங்கே ரேட்டு சீப்பாக கிடைக்குது அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கும் போது பார்த்தோன்னா நேரடியாக மில்லுக்கே போவாங்க, உற்பத்தி பண்ணுவோம் மில்லுக்கே போனவங்க ரேட்டு கம்மியாக கிடச்சிங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அந்த குருணைகளை வாங்கிட்டு வந்து ஆட்டுக்கு வந்து காலத்தில் வர தீவனமாக கொடுத்துட்டோம்னாக்கா டெஸ்ட்டு பண்ணு மிஷின் ஒவ்வொரு மூட்டை ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆடுகள் அருமையாக சாப்பிடுதுங்க, பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு பார்க்குறீங்க. ஸோ நமக்கு ஆடு இந்த உளுத்தம் கொண்ட தோரம் கொண்ட சாப்பிடும்போது பார்த்தோன்னா ஆடுக்கு நிறையா தண்ணி குடிக்கிறதுங்க. அது என்ன தெரியல, உள்ளுக்கு போய் தண்ணி தாங்க தானாக எடுக்குமா நினைத்தலாங்க. தண்ணி நிறையா குடிக்குது. அது தண்ணி நிறையா குடிக்கிறது பார்த்தோன்னா பண்ணையில் வந்து பார்த்தோன்னா யூரின் நிறையா போக ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பண்ணையில் கால நேரத்தில் எவ்வளோ யூரின் போய் கிடக்குன்னு. ஸோ இதை வந்து கால நேரத்தில் இப்படி வச்சுட்டு போகிறாங்க. இப்படி வச்சுருந்தோம்னாக்க ஆடுகளுக்கு பேன் தொல் அதிகம் உற்பத்தி ஆகிடுது. நம்ம கால நேரத்தில் எங்கேயா வேற ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு போய் அதை ஒரு ஃப்ரீயாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தோம்னாக்கா இந்த பேன் தொலைலேருந்து விடுபடலாங்க. ஏன்னா இதை இப்போ உடனே கூட்டிகிட்டு ஒரு ப்ளீச்சிங் பவுடர் சுண்ணாம்பு போட்டு விட்டிங்கன்னா இடம் சூப்பராகிடுங்க. ஸோ இதிலே நம்ம இரவு நேரம் பகல் நேரங்களில் அடைக்கும் போது ஆடுகளுக்கு பேன் தொலை வரும். பேன் தொலை வரும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவாகும். ஸோ நம்ம ஒரு பராமரிப்பு செலவுலேயே நமக்கு அதிகப்படியான அமௌண்ட்டு செலவு பண்ணிடக்கூடாது. ஏங்க பண்ண எப்படி வச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக யோசிப்பீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா நம்மளுடைய பண்ணையில் வந்து பார்த்தோன்னா மரச்சக்கு எண்ணெய் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். மரச்சக்கு எண்ணெயில் வந்து பார்த்தோன்னா அது கல்லெண்ணெய் இருக்கட்டும், நல்லெண்ணெய், தேங்காய் விளக்கெண்ணெய், இந்த நான்கு வகையான எண்ணெய்களும் தயாரித்து நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். என்னென்னு பார்த்தோன்னா நம்ம குடும்பம் வந்து விவசாய குடும்பத்தை பின்னணியே சேர்ந்த குடும்பம் இல்லையா. அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம கொல்லையில் விளையக்கூடிய கல்ல அது ஒரு தேங்காயாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்து. அதை மதிப்பு கூட்டு வைக்கும் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குமே அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம இப்படி உற்பத்தி பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டுருக்குறோம். ஸோ அதனால் நம்மளால் போதிய நேரம் கிடைக்காதால் நம்மளால் வந்து பார்த்தோன்னா ஆடுகளுக்கு வந்து இப்படி நம்மளால் என்ன முடியும் ஆடுகளுக்கு நிறையா தீவனம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி தோரம் குறைய உளுத்த குறைய இப்போ கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இது எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆகுமோ நெகட்டிவ் ஆகுமோ சொல்லி கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து தீவன பஞ்சத்தை தீவன குறைய நீக்குவதற்காக இந்த குருணைகளை கொடுத்துக்கிட்டு குருணை கொடுக்கல ஆடுகள் நல்லா தண்ணி குடிக்கிறதுங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம வெயில் காலத்தை நோக்கி ரெடி ஆகிட்டோம். இந்த வெயில் காலத்து வந்து ஆடுகள் எந்தளவுக்கு தண்ணி குடிக்குதோ அந்தளவுக்கு ஆடு நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த குருணைகள் நல்லா தேவைப்படுதுங்க. நன்றி, வணக்கங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.